பைத்தியம் பாக்குறது கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் அதான் நினைச்சிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் போனாலும் என்ன சொல்லுறேன், பைத்தியமா போட்டா கவுன்சிலிங் வர்றதுன்னு கேட்போம். ஓகே சார், அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே கவுன்சிலிங் எடுத்துக்கணும். இன்னைய காலகட்டத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா. மனசு தெளிவாக இருந்தால் தான் எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். ஓகேவா சார்? எல்லாருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயம் தெரிஞ்சுப்போம். என்னுடைய கனவை எப்படி நான் அடையிறது, என்னோடய ஸ்டடீஸை நான் எப்படி படிக்கிறது, படித்ததை எப்படி மைண்டில் வச்சு ரீகலர் பண்ணி திரும்ப எழுதுறது, இதுதான் பிரச்சனை. இது ரெண்டுத்த மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வர்றது சென்ட்ரல் பாரத் சேவக் சமாஜ். அதோட நிறுவனர் நான் கிடையாது. நான் வந்து அபெக்ஸ் அகாடமி, தஞ்சாவூரில் அபெக்ஸ் அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூஷன், அனிமேஷன் கிராஃபிக்ஸ் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட். ஒரு 15 வருஷமாக அனிமேஷன் துறையிலையும் சினி ஃபீல்டுலையும் ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து சேலரியோட அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது ஒரு 15 வருஷமாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். போன இந்த மாதம் 6ஆம் தேதி தான் 15ஆம் ஆண்டு துவக்க விழா நடத்தணும். அதே போல் ஒரு ஆரோ விவேகா சாஃப்ட் ஸ்கில் அகாடமின்னு சொல்லி மென்திறன் பயிற்சிக்கான அகாடமி 10 இயர்ஸாக அதையும் வச்சு நிறைய கல்லூரிகளுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். கவுன்சிலிங் ஆரோ விவேகா மைண்ட் சிபிஆர் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் இன்ஸ்டியூஷன், அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது மூணும் தான் என்னுடைய நிறுவனம். சென்ட்ரல் பாரத் சேவக் சமாஜ் அப்படிங்கிறது ஃப்ரம் நியூ டெல்லி. அவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக மாணவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. மென்திறன் பயிற்சிகளோட நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட அதில் ஒரு சப்ஜெக்டாக